11th standard chapter 3 exercise 3.6 la 10th problem paakalam. Prove that sin theta by 2 into sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 into sin 11 theta by 2 equal to sin 2 theta into sin 5 theta. So nama ipa idha prove pannaporom LHS eduthukrom sin 7 theta by 2 konja arrange panni ezhudikrom periya number first la sin 7 theta by 2 into sin theta by 2. இதே அதே மாதிரி first sin 11 theta by 2 into sin 3 theta by 2. LHS தான் எழுதிருக்கோம். இப்போ வந்து இந்த sin a sin b ன்ற ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். So sin a sin b னா half into cos of a minus b minus cos of a plus b. So half into cos of a minus b. Aன்றது 7 theta by 2, bன்றது minus theta by 2. Minus cos of a plus b 7 theta by 2 plus theta by 2. இது முடிஞ்சிச்சு. First இது வரைக்கும் apply பண்ணிருப்போம் sin a sin b. Next plus sin as it is sin a sin b again இதுவும் half of cos of a minus b. Aன்றது 11 theta by 2 minus 3 theta by 2 minus cos of a plus b 11 theta by 2 plus 3 theta by 2 நிருந்திருக்கும். Next இது simplify பண்ணப்போம் half as it is அப்படியே போட்டாச்சு. இங்க LCM வந்து same இருக்கு denominator. So 7 theta minus theta வந்து 6 theta by 2 நாயிடும். Minus as it is, cos as it is, இங்கே LCM same இருக்கு. 7 theta plus theta வந்து 8 theta by 2 plus 1 by 2 as it is. இங்க LCM denominator பாருங்க, like terms இருக்கு, இல்லனா cross multiply பண்ணி LCM எடுத்துக்கலாம். 11 theta minus 3 theta வந்து 8 theta by 2 minus as it is, cos as it is, denominator same 11 theta plus 3 theta is 14 theta by 2. இப்போ இதை simplify பண்ணிக்கலாம். simplify பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டேர்ம் லியா வந்து half வந்து காமனா இருக்கு. so 1 by 2 காமனா வெளிய எடுத்துக்கறோம். வெளிய எடுத்துட்டு இதை simplify பண்ணிட்டு ஸ்டெப் எழுதிப்போம். 1 டைம் 3 டைம் so cos 3 theta னு எழுதியாச்சு. minus 1 டைம் 4 டைம் so cos 4 theta. இதுவும் 1 டைம் 4 டைம் 1 டைம் 7 டைம் 2 டேபிள் அடிச்சிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் இஸ் ப்ளஸ் காஸ் 4 தீட்டான்னு எழுதியிருக்கோம். இதை ப்ளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் காஸ் 7 தீட்டான்னு எழுதியாச்சு. ஸோ ப்ளஸ் 4 தீ காஸ் 4 தீட்டாவும் மைனஸ் காஸ் 4 தீட்டாவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு 1 பை 2 வெளியே இருக்கு. காஸ் 3 தீட்டா மைனஸ் காஸ் 7 தீட்டான்னு இருக்கு. திஸ் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் காஸ் சி மைனஸ் காஸ் டி. இது சி இது டி. So cos c minus cos d na last formula பெரிய நம்பர தான் ஃபர்ஸ்ட்ல எழுத சொல்லியிருக்கேன். So formula என்னன்னு பாத்தீங்கன்னா 2 sin c plus d by 2 into sin d minus c by 2. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணீங்க d minus c by 2 னு வரும். So இந்த 1 by 2 as it is formulaல வர 2 போட்டாச்சு. sin of c plus d by 2. So c வந்து 7 theta. இதல கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கறோம். bigger number C, இது D எடுத்துக்கிறோம். So 7 theta plus 3 theta by 2 into sin 7 theta minus 3 theta by 2 எடுத்துருக்கோம். D minus C, just a minute, இது as it is அப்படியே எடுத்துக்கலாம். plus 7 theta plus 3 theta by 2 plus ல வந்து சேஞ்ச் ஆகாது, subtractionல மட்டும் சேஞ்ச் ஆகும். 7 theta, ஏன்னா D ஓட வேல்யூ தான், D minus C தான் ஃபார்முலா. so D is 7 theta, இதுதான் C, இதுதான் D. இது வந்து பிளஸ்ல இருக்கிறதுனால இப்படி எழுதியிருக்கோம். இல்ல நீங்க சி பிளஸ் டின்றதுனால த்ரீ தீட்டா பிளஸ் 7 தீட்டானே கூட எழுதிக்கோங்க. த்ரீ தீட்டா சி பிளஸ் டி பை டூ இன்டூ சைன் சி மைனஸ் டி பை டூ 7 தீட்டா மைனஸ் 3 தீட்டா பை டூ. இந்த டூ டூவும் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும்போது 7 தீட்டா பிளஸ் 3 தீட்டா வந்து சைன் ஆஃப் 10 தீட்டா பை டூன்னு வந்துடும். சைன் ஆஃப் 7 தீட்டா மைனஸ் 3 தீட்டா வந்து 4 தீட்டா பை டூன்னு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். 1 டைம் 5 டைம் 1 டைம் 2 டைம். ஸோ சைன் 5 தீட்டா இன்ட்டு சைன் 2 தீட்டா சைன் 2 தீட்டா சைன் 5 தீட்டான்னு வரும். ஸோ அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். இன்டூல எப்படி இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அவங்க ப்ரூஃப்க்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சைன் 2 தீட்டா இன்ட்டு சைன் 5 தீட்டா திஸ் இஸ் த ஆர்எச்எஸ் ஹென்ஸ் ப்ரூஃப் தட் சால்வ்.